இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கம்மா, நான் வந்து 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிய வேக வச்சுடுங்க. இதில் என்ன சேர்த்துருக்கோன்னா, 200 கிராம் துவரம்பருப்பு, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 4 to 5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி வேக வைங்க, நல்லா மசிஞ்சிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க, மாதிரி மசிஞ்சிடுங்க. இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். கடாய் வச்சுங்கம்மா, கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கம்மா, எண்ணெய் சூடானதும் 2 காஞ்ச மிளகாய் 2 2 கட் பண்ணியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன். நான் வந்து பருப்பில் பெருங்காயம் சேர்க்கலம்மா, இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பருப்பில் பெருங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா இப்போ சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக பெருங்காயம். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியே நறுக்கியிருக்கேன், இப்போ இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம், 2 பொடியே நறுக்கின தக்காளி இது சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இதுக்கு வந்து தக்காளி நல்லா மசியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க. நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான்மா சேர்க்க போகிறேன். இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறது. உங்ககிட்ட வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நம்ம எப்பயும் சேர்க்குற மாதிரி மல்லித்தூள், மிளகாய்த்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதிலே 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன், இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதால 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன், இப்போ 1 கப்பு 3 கப்பு தண்ணி. நான் வந்து 200 கிராம் பருப்புன்றதுனால கொஞ்சம் திக்காக இருக்குது, நீங்கள் வந்து அதை விட கம்மியாக வைக்கிறதுனாலும் 1 கப்பு இல்லைனா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1-5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இப்போ லைட்டாக கொதிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்க போகிறோம். எப்பயுமே சாம்பார்லாம் வந்து எந்த சாம்பாராக இருந்தாலும் முதல் ஒரு கொதி கொதிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் புளி கரைச்சல் சேர்க்கணும். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து புளி கரைச்சல் வந்து கெட்டியாக கரைக்காதீங்கம்மா, இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடவே பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் சாம்பார். இப்போ இந்த டைமில் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். எப்பயுமே முருங்கைக்கீரை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ சாம்பார் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்குங்க, ரொம்ப வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ நான் வந்து நான் வைக்கிற சாம்பாருக்கு 1 கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இறக்குற டைமில் 1-5 நிமிஷம் இருக்கும் போது சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுருங்க. பாருங்கம்மா, முருங்கைக்கீரை சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாருங்கம்மா, 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி.